என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நகைச்சுவைனா என்ன அப்படின்னா சந்தோஷமா சிரிக்கிறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. நல்லா சந்தோஷமா சிரிச்சோம்னா ரத்தம் ஊறும். ஆனா இதை தப்பா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு போய் எல்லா கதவையும் பூட்டி மொட்டை மாடியில் நின்று ரொம்பத்தான் மெலிஞ்சு போயிட்டோம் ரத்தம் ஊரட்டும்னு சொல்லி கெக்க கெக்கன்னு சிரிச்சிடப்படாது. அப்ப நகைச்சுவனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எல்லாருமாக கூடி சிரித்தல். எல்லாருமா சிரிச்சா தான் நல்லா இருக்கும். நண்பர்களோட ஒன்னா உட்கார்ந்து குடும்பத்தாரோட உட்கார்ந்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு தான் உலகத்திலே சிறந்தது. அது எத்தனை வகைப்படும்னு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சொல்றார். முதல்ல சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, வேற எந்த உயிரினமும் சிரிக்காதுன்னு சொல்றார். ஆனா நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், குரங்கு சிரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான்னு ஒரு தியரி இருக்கு. நான் இதை ரொம்ப நாள் நம்பல. அப்புறம் எப்ப நம்பினேன்னா, இப்ப ரோட்ல எந்த மிருகம் போனாலும் பேசாம இருப்போம், ஆனா குரங்கு போனா ஒரு நிமிஷம் நிப்பம் தெரியுமா, அந்த பழைய சொந்தக்காரனை பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம். சில பேர் அது மாதிரியே செஞ்சுட்டு வேற போவாங்க, உர் அப்படின்ட்டுலாம் போவேன். அது ஒரு நிமிஷம் அதுட்ட பேசுறாங்கன்னு அர்த்தம். ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்க பிடிச்சு ஒரு ரூம்குள்ள ஒண்டி அடைச்சு வச்சிருந்தாரு. 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த குரங்கு என்ன செய்யுதுன்னு பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. கதவை திறக்காம என்ன பண்ணாரு, சாவி ஓட்ட வழியா இங்கிட்டு இருந்து பார்த்தாரு குரங்கு என்ன செய்யுதுன்னு. குரங்கு அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, இவர் என்ன செய்யறாருன்னு. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது மாதிரிதான் குரங்கும் யோசிக்குது. அதனால நல்ல வாய்ப்பு மனித இனத்திற்கு சிரிக்கிற வாய்ப்பு தான். சரி, இந்த சிரிப்பு எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். நகைச்சுவையே என்ன அப்படின்னா சிரிக்கிற ஆள் இருந்தா தான் நகைச்சுவை எடுக்கும். இப்ப நீங்க சிரிக்கலன்னா என்னால பேச முடியாது. நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஜோக் சொன்னேன், அந்த ஆள் கேட்டு அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம்னா அது என்ன ஜோக்காது, சிலருக்கு சிரிப்பே வராது. சிரிக்கிறதுக்கு நல்ல ரசிகர்கள் இருந்தா தான் சிரிப்பு வரும், இல்லாட்டி சிரிக்க வைக்கவே முடியாது. வெளிநாட்டை வச்சு நிறைய நகைச்சுவை சொல்லுவாங்க. உதாரணமா அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, இதை வச்சுக்கிட்டு சொல்கிறது. அமெரிக்காவில் ராக்கெட் விட்டாங்க, வழக்கமாக விட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம தீபாவளிக்கு விடுவோம். இந்த அமெரிக்க ராக்கெட்டு ஒரு தடவை அப்படி நிப்பாட்டி எல்லாரையும் வந்து உட்கார வச்சு அந்த ராக்கெட் பெறப்படுறத பாருங்கன்னு சொன்னாங்க. ராக்கெட் அப்படி நின்றுச்சு, எல்லா விஞ்ஞானியும் உட்காந்துருக்காங்க. 8, 10, 9, 8, 7, 6, 5 சொல்லி சைபர் அமுக்குனா ராக்கெட் கிளம்பலை. என்னமோ கோளாறாகி போச்சு, என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க, ராக்கெட் கிளம்பலை. அவமானமாக போச்சு அமெரிக்காரங்களுக்கு. உடனே என்ன பண்ணாங்க, எல்லா நாட்டு விஞ்ஞானியும் கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணுங்கன்னாங்க. யாராலையும் பண்ண முடியல. கடைசியில் நம்ம இந்திய விஞ்ஞானியை கூப்பிட்டாங்க, நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. அவர் கோச்சுக்கிட்டார், என்னையே முதலே கூப்பிடல அப்படின்னாரு. சரி சரி பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் வந்தார், இப்படி இருந்தால் ராக்கெட் கிளம்பாது அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் எப்படி இருக்கிறத இப்படி 40 டிகிரி சாய்ச்சி வச்சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணால் கிளம்பிருச்சு ராக்கெட்டு. எல்லாரும் ஓடியா அந்த கையெழுத்து வாங்குறாங்க, எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்னு. அவர் சொன்னார், இது பெரிய விஷயம் இல்லை, எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, அதை நேராக ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகாது, அதை படுக்க போட்டுட்டு ஒரு மிதி மிதிச்சோம்னா படார நினச்சிடும், அது மாதிரி இந்த ராக்கெட்டை செஞ்சேன் அப்படின்னு. அதே மாதிரி சூரிய மண்டலத்துக்கு போகணும், ராக்கெட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முதல்ல அமெரிக்கக்காரனை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ சூரிய மண்டலம் போறியா? அவன் சொன்னான், போகிறேன், ஆனால் திரும்பி வர முடியாது, அதனால் எனக்கு $1 கோடி கொடுக்கணும் அப்படின்னா. எதுக்குடான்னு கேட்டாங்க. நான் வரலேன்னா என் மனைவி கொடுக்கறதுக்காக. சரி ரைட், என்கிட்ட போய் நில்லு. ரசிகாரனை கேட்டாங்க, நீ $2 கோடி வேணும்னா. எதுக்குடான்னு கேட்டாங்க. ஒன்று மனைவிக்கு 1 கோடி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு 1 கோடி. சரி ரைட், நீ என்கிட்ட போய் நில்லு. இந்தியாக்காரனை கூப்பிட்டாங்க, நீ? அவன் சொன்னான், எனக்கு $3 கோடி வேணும் அப்படின்னா. எதுக்குடான்னு கேட்டாங்க. 1 கோடி என் மனைவிக்கு கொடுக்கணும், 1 கோடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும், இன்னொரு கோடி இந்த 1 கோடி கொடுத்தா போறேன்னு சொன்னால அமெரிக்காக்காரன், அவனுக்கு கொடுத்து அவனை போய் சொல்லிடணும் அப்படியே, அவனும் போறேன், நமக்கு 2 கோடி மிச்சம், நமக்காக எவனா சேர்த்தா நல்லா இருக்கும் பாருங்க. அதுக்காக இதை விடுங்க, இந்தியாக்காரன் 3 பேர் அமெரிக்காவுக்கு போனான். அவனுக்கு என்ன ஆசைன்னா 140 மாடி இருக்கக்கூடிய பெரிய ஒரு பில்டிங்கில் போய் தங்கணும்னு ஆசை.
ஏன்னா அங்கேருந்து அப்படியே உலகத்தை பார்க்கலாம் அப்படின்னு. மூணு பேரும் போய் 140வது மாடியில் ரூம் போட்டாங்க. கீழே வந்து கேட்டாங்க, இந்த ஊரில் என்ன விசேஷம்னு. ஹோட்டலில் சொன்னாங்க, விசேஷம்லாம் அப்புறம் 10 மணிக்கு மேலே லேட்டாக வந்தீங்கன்னா லிஃப்ட் ஓடாது, 140 மாடி ஏறித்தே இறங்கணும், பார்த்துக்கோ. இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் பயங்கரமான பங்க்சுவாலிட்டி, 10 மணிக்கு கரெக்டாக வந்துடுவோம். போயிட்டாங்க. போய் தெரு தெருவாக சுற்றி பத்தையாளுக்கு வந்திருக்காங்க, தெரு தெரியாமல் லிஃப்ட்டு ஓடலை. இப்போ மேலே போகணும், 140 மாடி, 4 மாடி ஏறி இறங்கினாலே சில பேர் குப்புற விழுந்துருவாங்க. இப்போ மூணு பேரும் ஏறி போகிறப்ப என்ன செய்யறதுன்னு யோசித்தான். சோக கதையாக சொல்லிக்கிட்டு போவோம்யா, அப்போ தான் விடியறதுக்குள்ள போய் சேருவோம்னு. ஒருத்தன் ஒரு சோக கதை சொன்னான், ஒரு 50 மாடி போனாங்க. இன்னொருத்தனை கேட்டாங்க, நீ சொல்லு அப்படின்னு. இல்லை நான் மேலே வந்து சொல்கிறேன் அப்படின்னா. சரின்ட்டா. இன்னொருத்தன் சொன்னால், ஒரு வழியாக போய் 140வது மாடியில் மத்திய ராத்திரி 1 மணிக்கு போய் சேர்ந்தாங்க. சரி உன் கதையை சொல்லு அப்படின்னாங்க. மூணாவது ஆளை பார்த்து அவன் சொன்னேன், சாவி கீழே தான் இருக்கு அப்படின்னா, இந்த ரூம் சாவி. மூணு பேர் நொந்து போனாங்க இப்படி ரெண்டு பேரும். சரி இறங்கியிருக்காங்க. இப்போ இறங்குறப்ப ஆளுக்கு ஒரு சோகக்கதை சொல்லணும், மாறி மாறி சொல்லிகிட்டே வந்திருக்கேன். இதில் இன்னொருத்தன் சொல்லாமல் இருந்திருக்கேன் சோகக்கதை. ஏன் சொல்லலைன்னு கேட்டாங்க. நான் கீழே வந்து சொல்கிறேன், அவன் மாத்திரம் சொன்னேன் அப்படின்னா. சரி கீழே வந்து சொல்லு. ஒரு வழியாக கீழே வந்து நைட்டு 3 மணிக்கு சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து இப்போ சொல்லுவோம் சோகக்கதை என்னன்னு கேட்டாங்க. இல்லை அந்த ரூம் சாவி இல்லாட்டாலும் திறக்க முடியும் அப்படி ஒரு மாடல் அப்படின்னா. ஏண்டா இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல. இப்போ திரும்ப ஏறுறாங்க மேலே. ஏறனா நொந்து போயிட்டாங்க. ரெண்டு பேரும் சோகக்கதை சொல்லிட்டா இன்னும் ஒருத்தன் சொல்லணும். ஒரு வழியாக ஏறி போய் 5 ஆளுக்கு அப்படி கீழே விழுந்துட்டாங்க அந்த 140வது மாடியில். இப்போ ஒருத்தன் மாத்திரம் சோகக்கதை சொல்லலை, நீ சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னால், நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் எதிர்த்தாப்பில் இருக்கு அப்படின்னா. அதாவது விடிய விடிய வேறு ஹோட்டலில் ஏறி இறங்கியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு வெளிநாட்டு விஷயங்களை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லலாம். இதெல்லாம் நம்ம நகைச்சுவையில் கேள்விப்படுறது. இன்னொரு ஜோக்கு என்ன அப்படின்னா, அப்பப்போ சீசனில் வந்து வந்து காணா போகும் அந்த ஜோக்கு. அது என்ன, இப்போ நான் ஒரு ஜோக் சொல்கிறேன் பாருங்கள். இதை கொஞ்சம் முன்னே சொன்னாலும் புரியாது, பின்னே சொன்னாலும் புரியாது. ஒரு விமானம் போயிட்டு இருந்துச்சு. விமானத்தில் 4 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு விமானம் ஓட்டுற பைலட்டு, ஒரு அரசியல்வாதி, ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஒரு ஸ்கூல் பாய் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு விமானம் தீப்பிடிச்சிருச்சு. விமானத்தில் நாலு பேர் உட்காந்துருக்காங்க. மூணு பாராசூட் தான் இருக்குது, கீழே உதிக்கிறது பாராசூட்டு, அப்படி கூட மாதிரி விரியும். விமானம் தீ பிடிச்ச உடனே விமானி என்ன பண்ணார், ஒடியாந்து ஒரு பாராசூட் எடுத்து டமான் குச்சிட்டார். அரசியல்வாதி அதை காட்டில் வேகமாக ஒடியாந்து ரெண்டு பேரை தள்ளி விட்டு அந்தாள் ஒன்று எடுத்து குடிச்சிட்டான். இப்போ பாதிரியாரும் பையனை உட்காந்துருக்காங்க. ஃபாதர் சொன்னார், தம்பி நீ வாழ வேண்டியவன், ஒரு பாராசூட் தான் இருக்குது, நீ எடுத்து குதி அப்படின்னாரு. அவன் சொன்னான், இல்லை ஃபாதர் ரெண்டு இருக்குது அப்படின்னா. எப்படான்னு கேட்டார். அவசரத்தில் அரசியல்வாதி என் ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிக்கல குச்சிட்டான். அநேகமாக இந்நேரம் என் போயிருக்க மாட்டான், அப்படியே என் போனாலும் நாட்டுக்கு நல்லது, வாங்க நம்ம ரெண்டும் குதிப்பான் அப்படின்னா. இந்த ஜோக்கை யோசிச்சு பாருங்கள். இந்த ஸ்கூல் பேக்குங்கிற விஷயம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே சொன்னாலும் புரியாது. ஏன்னா அப்போல்லாம் ஸ்கூல் பேக் கிடையாது, ஒரு மஞ்சள் பாக்கெட் வச்சுருப்போம், அதுக்கு தான் ஸ்கூல் பேக்கு. அதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, எது வச்சாலும் கிழிஞ்சு போகும். சில பேர் காதை அத்து தரதரன்னு எழுத்துக்கிட்டே போவாங்க அப்படியே. அதாவது இது சீசனில் வர்றது. நகைச்சுவையினுடைய உச்சம் என்ன அப்படின்னா, சினிமாவுக்கு போகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் சிறப்பாக இருக்கும். எல்லோரும் சினிமா பார்த்துருப்போம், சினிமா நகைச்சுவை இல்லை. சினிமாவுக்கு போகிறவனை பாருங்கள், அதுதான் உலகத்திலே சிறந்த நகைச்சுவை. இப்போ மத்தியான இடத்துக்கு போகிறோம், வேகமாக சைக்கிளில் வருவான் சில பேர். சைக்கிள் அப்படி மூலையில் தள்ளி விட்டுட்டு ஓடி போய் டிக்கெட் கவுண்டருக்குள்ளே கையை கொடுப்பாங்க. ஒரு ஆள் தான் உள்ளே கையை கொடுக்க முடியும், 6 பேர் கொடுத்து அப்படியே திருகு வாங்கி உள்ள. அப்புறம் டிக்கெட்டை வாங்கிட்டு வேகமாக ஓடுவான். ஓடி அந்த தியேட்டரில் போய் ஸ்க்ரீனை பட்டாரம் திறந்து பேசாமல் நிற்பாங்க அப்படியே. ஏன்னா நல்ல வெயிலில் வந்திருப்பான், உள்ளே இருட்டாக இருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியாது. அன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறேன், சினிமாவை காணா அப்படிங்கிறான், படம் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இவன் இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இடம் தேடி போவாங்க. வெறும் தரையில் சில பேர் படிமாரி நடந்து போவேன் அப்படி இப்படி. இன்னும் சில பேர் டமார் டமார் விழுந்து எல்லாரையும் தொட்டு முடிக்கிட்டே போவாங்க, அஜமோகளுக்கு மாலை ஓட்டவே மாதிரி. இன்னும் சில பேர் நேராக போக மாட்டான், நம்மகிட்ட வந்து நின்று நம்ம மூக்க தடவி பார்ப்பாங்க. ஆள் இருக்கா அப்படின்னு கேட்பேன், என்ன கொடுமை பாருங்கள், மூக்கு இருந்தால் ஆள் இருக்க மாட்டானா. நமக்கு எது கோவரும்னா அவன் நம்மளை ஆளான்னு கேட்டதுக்கு இல்லை, அதுக்குள்ளே 2 சீனை மறைச்சி விட்டான். இப்போலாம் தமிழ்நாட்டில் சீன்னு கூட சொல்ல முடியல, அதுக்கு வேறு அர்த்தம் வச்சுருக்காங்க. ஒரு நான் வகுப்பில் பாடம் நடத்துகிறப்ப சங்க இலக்கியத்தில் ஒரு சீன் அப்படின்னே ஒருத்தர் இருந்துச்சு, என்னை கும்பிட்டான், அதுலேயே ஒரு சீன் இருக்காயா அப்படின்னா. அப்புறம் இது ஏதோ விவகாரமான வார்த்தை அப்படின்ட்டு அதுலேருந்து நான் சொல்கிறதில்ல. இவன் இந்த மூக்கை தடவி பார்த்தான் பாருங்கள், அவன் எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தனா தடவி பார்த்துட்டு கடைசி யாருக்கு போய் டொம்முன்னு விழுவேன் அப்படியே.
ஏன்னா கடைசி சேர் பெரும்பாலும் சேராக இருக்காது, கம்பி தான் வச்சுருப்பாங்க. கீழே விழுந்தோடனே பக்கத்தால் கேட்பார், என்ன சார் விழுந்தீங்க போல் இருக்கு அப்படிம்பாரு. அவன் பாட்டுக்கு படத்தை பார்க்க வேண்டியதானே. இந்த விழுந்தாத ஒருத்தன் பார்த்தா என்ன கஷ்டம்னா, விழுந்தா கூட பரவாயில்ல, ஒருத்தன் பார்த்துட்டான்னு வைங்க, சொல்லி சொல்லியே கொண்டு விடுவாங்க நம்மளை. சார் கூட நல்ல மனுஷன், அடுமீல் விழுந்தார் அப்படிமா. இன்னும் சில பேர் தொவுக்கடீர்னு விழுந்தாருமா. இன்னும் சில பேர் தேவையில்லாத ஞாபகம் வச்சு நம்மளை கொள்ளுவாங்க. ஒரு நாள் நான் காலேஜ் விட்டு வந்தேன், ஒரு ரெண்டு பேர் என்னை சந்தித்தான். ஒரு சொன்னால் அவங்கள நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, சரி அதாவது பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பான் போட்டுக்குன்னு, எங்கே பார்த்தா அப்படின்னு. நம்ம ரெண்டு பேரும் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டப்ப உங்களுக்கு கூட பாயசம் ஊற்றாமல் போனாங்கல்ல, என்ன உலக புகழ் பெற்ற சம்பவமா இது சொல்லிட்டு பக்கத்தாள்கிட்ட சொல்கிறேன், பாவம் சாருக்கு பாயசம் ஊற்றாமல் போயிட்டாங்க. அந்த மடையை அதுக்கு மேலே அப்படி இருக்கான், அப்படி நம்ம விடக்கூடாது சார், பாயசம்லாம் கிடைக்காது சார், அது இனிப்பாக இருக்கும் சார். எனக்கு அவனை மூஞ்சியில் குத்தலாம் போல இருந்தது. கீழே விழுந்தவன் என்ன செய்வான்னா, ஒரு வழியாக ஏறி சேரில் உட்காந்து பக்கத்தாள்கிட்ட கேட்பேன், அப்போதே படம் போட்டாங்களா இவன் அவனுக்கு, அதை சொல்லுவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்தாள்கிட்ட கதை கேட்பாங்க, எவனையும் எவனும் படம் பார்க்க விட மாட்டான் சில பேர். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், கதாநாயகி வில்லன் தூக்கிட்டு போவேன், தர டிக்கெட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கதாநாயகன் பின்னாடி விரட்டி வருவேன், அவன் குதிரை அங்கிட்டு திரும்பிரும்ல, இவங்க இங்கிட்டு இங்கிட்டு அப்படிம்பாங்க, சொல்லி இவங்க தான் பாதை காட்டுற மாதிரி இங்கிட்டு போ இங்கிட்டு அப்படின்னா கத்துவாங்க. அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு படம் தான் பார்த்துட்டு வருவாங்க, ஆனால் ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு போவாங்க, படம் ஒன்று தான் கதை பின்னி எடுத்துருவாங்க. அன்றைக்கி ஒருத்தன் சொல்கிறேன், கடைசியில் இவன் செத்து போனேன் அப்படின்னா, இவன் சொன்ன சும்மா சாகலை, கடைசியில் அவன் எந்திரிச்சு வந்தான் பாரு அப்படின்னா, எந்திரிச்சு வந்தவனை சொல்கிறியா, அவன் தேட்டருக்காரன்டா அப்படின்னா, இவங்க படம் எப்படி பார்க்குறாங்க பாருங்க. இன்னும் சில பேர் படம் பார்க்குறப்ப அவனுக்கு அது என்னன்னே புரியாது, சந்தோஷமாக இருப்பாங்க. நான் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு போயிருந்தப்ப பார்த்தேன், எடுத்தவுடனே ஸ்டாரிங்னு போட்டாங்க, நடித்தேன்னு அர்த்தம். உடனே கைதட்டு பின்னிட்டாவேன், விசில் அடித்தான் அப்படியே, என்னடான்னு கேட்டேன், இந்தாலும் எல்லா படத்துலையும் வருவேன் அப்படின்னா, ஸ்டாரிங்க அவன் ஒரு நடிகர் நினச்சிருக்கான். அதே மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து ஒருத்தர் ரொம்ப அருமையாக வந்து நம்மகிட்ட சொன்னான், இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான் சார் அப்படின்னா, என்னடான்னு கேட்டேன், சின்ன பையோட இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்னா, இங்கிலீஷ் படத்தில் சின்ன பையன் இங்கிலீஷ் பேச மாட்டானா, அது என் தாய்மொழி இல்லை, அது நமக்கு தமிழ் படமே பார்க்க தெரியாது. நான் ஒரு படம் பார்த்தேன், அதில் எடுத்தோடனே எழுத்து பாட்டு டான்ஸு மூணும், டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடுற ஒருத்தி, அப்போ ஒரு எழுத்து போடுறாங்க. நான் பக்கத்தாள்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்க இப்படி பாட்டு டான்ஸு எழுத்தெல்லாம் போட்டால் எப்படி படம் பார்க்க முடியும், எப்படி பேர் வாசிக்க முடியும்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறேன், நேற்று இப்படி தான் செஞ்சாங்க அப்படின்னா. அவன் என்ன நினச்சிருக்கான், எழுத்து ஆப்ரேட்டர் போடுறாரு போல்ருக்கு அப்படி நினச்சிருக்கான். படம் ஓடிட்டு இருந்துச்சு, ஒருத்த நல்ல வெத்தலை வாக்கு போட்டிருந்தான், எந்திரிச்சு போய் துப்புனா படம் போயிடும், துப்பாமல் இருக்க முடியல, பக்கத்தால் அப்படி கூப்பிட்டான், இது எங்கே அப்படின்னா, அதாவது வாயை காமிச்சு எங்கே துப்புறது அப்படின்னா. அவன் சொன்னால், எதுக்கு வெட்டியாக போய் வெளியே துப்புற, படம் போயிடும், உன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பையில துப்பிவிடு அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், ஐயோ அவன் அடிப்பேன் அப்படின்னா, என்ன அடிப்பாங்கிற, நான் அரை மணி நேரமாக ஓம்பையில் தான் துப்புறேன், நீ அடிச்சியா, ஏன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கப்போ கொலையே நடந்தாலும் சில பேர் கவலைப்பட மாட்டாங்க, அது அவங்க இயல்பு. நான் எதுவாக இருந்தாலும் இன்னொரு ஆளை கோபமாக பழி வாங்கினா நல்லாயிருக்கும். ஒன்றும் வேண்டாம், ஒருத்தன் விடிய விடிய கள்ளநோட்டு அடிச்சிருக்கான், ராத்திரி பகலை அடித்து காலையில் பார்க்குறேன் முழு 15 ரூபா நோட்டு அடிச்சுக்கிட்டான், 20 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது, 500, முழு 15 ரூபா நோட்டு கேள்விப்பட்டிருக்கோமா, சரி எப்படா மாத்திரன்னு பார்த்தேன், கிராமத்தில் ஒண்டி கொடுத்தா வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு அந்த 15 ரூபா எடுத்துகிட்டு கிராமத்துக்கு போனேன். அங்கிட்டிருந்து ஒரு கிராமத்துக்காரன் வந்தான், என் பைக்கில் வச்சுக்கிட்டே சொன்னான், 15 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா அப்படின்னா. அதுக்கு அவன் பதிலுக்கு கேட்டான், 1 ரூபா குறையாக இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னா, சரி வந்த மட்டுக்கு லாபம்ட்டு கொடு அப்படின்னா. இவன் முழு 15 ரூபா எடுத்து கொடுத்தான், அவன் பதிலுக்கு என்ன செஞ்சான், முழு 7 ரூபா 2 நோட்டை கொடுத்துட்டு போயிட்டான். அதாவது அவன் இவனை தேடிக்கிட்டு இருந்திருக்கான், எப்படி எத்தனுக்கு எத்தனை உலகத்தை இருக்கும். அதே மாதிரி சில சமயம் இந்த இங்கிலீஷ் தெரியாட்டு ரொம்ப சிரமப்படுவோம், அதெல்லாம் உண்டு. எப்படின்னா சர்தார்ஜியில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க, தாடி வச்சுருப்பாங்க அவங்க, இதை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஒரு சர்தார்ஜி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தாரான், அமெரிக்கக்காரன் ஒருத்தர் வந்திருக்கான், உட்காந்துருக்கான் அவன் பக்கத்தில், அமெரிக்கக்காரனுக்கு தயிர் கொண்டு வந்து வச்சாங்க, அவனுக்கு அது என்னான்னு தெரியல, தயிர்னா என்னன்னு தெரியல, ஏன்னா அமெரிக்காவிலெல்லாம் யோகார்ட்னு டின்னில் தான் கொடுப்பாங்க, இவனை கிணத்துல ஊற்றி வச்சோன்னே புரியலை. என்ன பண்ணால் அந்த சர்தார்ஜியை கூப்பிட்டு இப்படி காமிச்சு
வாட் இஸ் திஸ் அப்படின்னா தயிரை காமிச்சு. சர்தார்ஜிக்கும் தெரியலை எப்படி சொல்கிறதுன்னு. அவர் என்ன பண்ணார், பால் இருக்கும் பாருங்க, பால் குடிக்கிற பால், அதை காமிச்சு திஸ் இஸ் தட் இஸ் அப்படின்னாரு. அதான் இதுதான் இது ஆகுது அப்படின்னாரு. அவனுக்கு புரியலை, நல்லா விளக்கமாக சொல்லு அப்படின்னா. உடனே விளக்கமாக சொன்னார் சர்தார்ஜி, திஸ் இஸ் ஸ்லீப்பிங் ஃபுல் நைட், டுமாரோ தட் இஸ் அப்படின்னாரு. அதாவது உறவு ஊற்றி வைப்போம்னு சொல்லுவோம்ல, அது விடிய விடிய தூங்குச்சுன்னா மறுநாள் தயிராயிரும்னாரா. அதுக்காக இது மாதிரி அந்தந்த பகுதியில் வரக்கூடிய ஜோக்குகளை நிறைய சொல்லலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எது ஜோக் ஆகுதுங்கிற மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஜோக்கு எப்படி ஜோக் ஆகுதுங்கிறத மாத்திரம் சொல்கிறேன். இப்போ கல்லூரி மாணவர்கள் சினிமாவுக்கு போனாங்கன்னா சினிமா பார்க்குறாங்களோ இல்லையோ எவனையும் பார்க்க விட மாட்டாங்க, அது அவங்க லட்சியம். இது அவங்களுடைய லட்சியத்தோடு போவாங்க. ரெண்டு பேர் கல்லூரி மாணவர்கள் படத்துக்கு போயிருக்காங்க, போய் உட்காந்தா மாடியில் உட்காந்துருந்துருக்காங்க, மேலேருந்து ஆப்ரேட்டர் ரூம்லேருந்து லைட் அப்படி போகுது அவளை கிராஸ் பண்ணி. இவங்களுக்கு முன்னாடி ஒரு மொட்டை மண்டபத்தை ஒருத்தர் உட்காந்துருந்தான், அப்போ தான் பழனிக்கு போயிட்டு வந்துருப்பான் போட்டுருக்கு, பல பல பழன்னு மின்னுது மண்டை. வழக்கமாக நமக்கு இந்த மொட்டை மண்டையை பார்த்தா பொறுக்காது, லேசாக அப்படி தட்டி லேசாக தடவி அப்படி ஒரு கொட்டு கொட்டி பானை எங்கே வாங்கினது அப்படின்லாம் கேட்போம். என்ன பண்ணால் பக்கத்தில் இருந்தவனை கூப்பிட்டு லைட் அடிக்கிற அந்த மண்டையை காமிச்சு, இந்த பாரு 20 ரூபா பந்தயம், நீ போய் அந்த மொட்டை மண்டையில் 100 அடி அடிக்கணும், ஆனால் பதிலுக்கு ஒன்று அவன் வையக்கூடாது சரியா. அவன் சரின்ட்டான், இங்கேருந்து எந்திரிச்சு போனான், அவனை போய் ஓங்கி அடித்தான், ராம்சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். அந்த மொட்டை திரும்பி, என் பேர் ராம்சாமி இல்லையே அப்படின்ச்சு. ராம்சாமி இல்லையா, சரி சரி சரி, நீங்கள் படம் பாருங்கள், நான் ராம்சாமியாக்கு நினச்சேன், நீங்கள் படம் பாருங்கள். திரும்பி வந்தான், எப்படி அடிச்சனா, கூட 20 ரூபா. இந்த 20 ரூபா கொடுத்தவனுக்கு பெரிய வயித்துருச்சு, ஏடா ரெண்டு பேரும் கட்டி உருள் வாங்கின்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சே, இந்தா இன்னும் 25 ரூபா பந்தயம், அதே மொட்டையை போய் அடிக்கணும், ஆனால் உனக்கு என் பதிலுக்கு வையக்கூடாது. இவன் சரின்ட்டான், திரும்பி போய் அந்த மொட்டையை சத்து அடித்தான். அவன் பயத்தோடு திரும்பினான், நீ ராம்சாமி இல்லைன்னு சொன்னா விட்டுருவனா நான், நீ ராம்சாமி தான். அவன், நான் சத்தியமா ராம்சாமி இல்லையா அப்படின்னா, அப்போ ராம்சாமி இல்லையா நீயே, சரி சரி நீ படம் பாரு. திரும்பி வந்தேன், எப்படி அடிச்சனா, 25 ரூபா விடு வாங்கிட்டான். இதுக்குள்ளே இடவில விட்டாங்க, அந்த மொட்டை பார்த்தான், இங்கே உட்காந்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு 5 ரூபா தள்ளி முன்னாடி உட்காந்துட்டான். இதுக்குள்ளே அந்த 45 ரூபா இழந்தவனுக்கு பெரிய வயித்தறிச்சல், என்னடா அது, ஒரு நிமிஷத்தில் எம்பாட்டுக்கு ஜெயிச்சிட்டானே. திருப்பி உள்ளே வந்தாங்க, இந்தா 100 ரூபா பந்தயம், எங்கே அந்த மொட்டையை, அந்தா உட்காந்துருக்கான், திருப்பி அவனே போய் அடிக்கணும், அவன் உன்னை பதிலுக்கு வையக்கூடாது. இவன் சரின்ட்டான், 40 ரூபா ஜெயிச்சவன், நேராக போய் அவனை ஓங்கி அடித்தான்ல, அழுகாத குறையாக திரும்பினான். இவன் சொன்னான், ராம்சாமி நீ இங்கே உட்காந்துருந்துருக்க, நான் நீ நினச்சா அவனை போட்டு அடிச்சுவிட்டேன் அப்படின்னா. இப்போ என்ன புரியுதா, ராம்சாமியே இல்லாத ஒரு மொட்டையை அவனை அடி அடின்னு அடித்து 145 ரூபா ஒருத்தன் சம்பாரிச்சிருக்கான்னு சொன்னால், ஒரு ஜோக்குங்கிற விஷயத்தை எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். இன்னும் சில விஷயங்களை சொல்ல போனால், இந்த மேடை பேச்சை சொல்லலாம், மேடை பேச்சு நல்லா இருந்தால் தான் போச்சு, இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. சில பேர் பேச வர்றான்னு வால் போஸ்டில் பார்த்தாலே ஊரை விட்டு போயிடுவாங்க, இருந்தாலும் போட்டு முடா அப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லி. ஒரு பேச்சாளன் பயங்கர ரம்பம் வந்தாள், அவன் பேசுனான்னாலே நடுங்குவாங்க எல்லாரும். அவன் ஒரு ஊருக்கு பேச போயிருந்திருக்கான், 8 மணிக்கு பேச்சுன்னா 8 மணிக்கு போயிடுவான், கரெக்டாக இருப்பான் பாவம். அதுலெல்லாம் நடு காட்டு வழியாக போகிறான், ஒரு சிங்கம் அவனை வழி மறைச்சிருச்சு, உடனே திங்க போகிறே அப்படின்ச்சு சிங்கம். இவன் சொன்ன, இது நான் 8 மணிக்கு அங்கே பேசணும், நீ திரும்பி வரப்போ என்னை தின்னு அப்படின்னா. நீ வராட்டி என்னன்றது, ஏமாத்த பார்க்குறியா நீ, அப்போது ஒரு ஒப்பந்தம் பண்ணுவோம். சிங்கம் சொல்லிச்சு, நீ பேச்சாளர்னு சொல்கிற பேச்சிலே என்னை மயக்கிடு, மயக்கிட்டா நீ போகலாம். இவனுக்கு சந்தோஷம், சரின்ட்டான். பெரியோர்களே தாய்மார்களே கரடிகளை சிங்கங்களையும் ஆரம்பித்து காமன் நேரம் பேசினால சிங்கம் மயக்கப்பட்டு விழுந்துருச்சு அப்படியே. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் ஓடிப்பிட்டான் அப்படியே. ஓடுனோடனே சிங்கம் எந்திரிச்சு சொல்லுச்சு, நல்ல வேலை மயக்கம் போட்ட மாதிரி நடித்தேன், இல்லாட்டி நீ பேசியே கொண்டிருப்பேன். ஏன்னா நல்லா பேசினா தான் உண்டு, இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, சில ஊர்களில் நின்றுகிட்டே கட்டிட்டுருப்பாங்க. அது எதுக்குன்னா, கொஞ்சம் நல்லா பேசினாங்கன்னா உட்காருவோம், இல்லைன்னா எந்த சந்துக்குள்ளேயாவது கூடி போயிடுவோம். சில பேர் போகிறப்ப சொல்லிட்டு போவோம், என்கிட்ட போகாத ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அதோடு மட்டும் இல்லை, பேச்சுக்கு ஒரு இது உண்டு தமிழில், நிறைய சொல் வச்சுருக்கோம். பேசினான் அப்படின்னா கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், கலறினான், அரைந்தான், சொன்னான்,
இத்தனை வச்சுருக்குறோம். ஆனால் இப்போ அதெல்லாம் பயன்படுத்துகிறோமா? இல்லை. இப்போ என்ன பயன்படுத்துகிறேன்னு தெரியுமா? அவர் எப்படியா பேசினார்னு ஒருத்தன் கேட்டேன். பேசுனானா? கொத்துனே அப்படின்னா. கொத்துறதுனா என்ன? பாம்பு கொத்தும். இன்னொன்று கொத்து புரோட்டான்னு ஒன்று இருக்குது, லட டட்டன்னு கொத்தி. அதை சில பேர் இன்னும் ரசிப்பாங்க. உன் இசைன்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்தனே, கொத்துனேன். அவன் இப்படி வலிச்செறிஞ்சே, அப்படி கொத்துனேன் பரமாதம்னே. இன்னொருத்தர் எப்படியா பேசினாரு? பேசினாரா? செதுக்குனே அப்படிமா. சரி, அந்த நடுவர் நடுவரா? பிராண்டி பிட்டான். மெட்ராஸ் பக்கம் ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க, சொதப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டாலே அருவறுப்பாக இருக்குது. ஒரு ஸ்கூலில் பேசிட்டு திரும்பி வந்து எப்படியா பேசுனேன்னு ஒரு பையன்ட்ட கேட்டேன். கொண்டுட்டிங்க அப்படின்னா. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அர்த்தம் தெரியல. செத்து போயிட்டாங்களா? உயிரோட்டிருக்காங்களா? சரி, நல்லா பேசுனா பின்னிட்டேன் அப்படிமாங்க. அப்போ பேசினான், கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், கலறினான், அரைந்தான், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கொத்தினான், செதுக்கினான், சீவினான், சொதப்பினான், பிராண்டினான், பின்னிட்டான், முடிச்சுட்டோம். இதுதான் இருக்குது. இப்படி ஆயிடுச்சு பேச்சு. அப்போ நல்லா பேசணும்னா என்ன செய்யணுமா? திருவள்ளுவர் சொல்லுவார், கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடுற மாதிரி இருக்கணுமா பேச்சு, கேட்காதால வருத்தப்பட வைக்கணுமா? கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்பம் மொழிவது சொல். கேட்டவர்களாம் மகிழணுமா, கேளாதவர் வருந்தணுமா? இது மாறிடப்படாது. கேட்டுக்கிட்டு இருக்காலாம் நொந்து போய் உட்காந்து கேட்காதால பார்த்து நல்ல வேலை நேற்று நீ வரல, ஒரு பயம் வந்து துவச்சி எடுத்துட்டான். இப்போ இப்போ ஒரு வார்த்தை இருக்குது, வேட்டி துவச்ச மாதிரியே சொல்கிறது. இப்போ டாக்டர்களையும் பேஷண்ட்டை வச்சுக்கிட்டோம்னா நிறைய ஜோக் சொல்லலாம். எப்படி? ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, டாக்டர் சொன்னார், நான் வெளியூர் போகிறேன், எவனாவது உள்ளே வருவாங்க, டிப்டாப்பாக வருவேன், ஆனால் லூஸாக தான் இருப்பேன், அவனை கட்டி போட்டு வைங்க, நான் வந்துடுறேன் போயிட்டார். அன்னை பார்த்து ஒரு விவசாயி பாவம், அவன் காலில் முள் குத்திருந்துருக்கு. அவன் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டான் தெரியாமல். காலில் முள்ளுன்னு சொன்னான்ல, நாலு பேர் அவனை பாஞ்சி கயரில் கட்டி இழுத்து போயிட்டாங்க உள்ளே. அவன் கத்துறான், நான் பைத்தியம் இல்லை பைத்தியம் இல்லைன்னு. கொண்டு போய் ரூமில் கட்டி வச்சுட்டாங்க. அவன் வருத்தத்தோடு பக்கத்தில் பார்க்குறான், அங்கே ஒருத்தன் இரும்பு சங்கிலி போட்டு கட்டிருக்காங்க கருப்பு சாமி மாதிரி. இவன் அவன்கிட்ட சொன்னான், இங்கே வருங்க, காலில் முள்ளு குத்துச்சுன்னு வந்தேன், என்னை கயிறு போட்டு கட்டி வச்சு விட்டாங்கன்னு. அதுக்கு அவன் சொன்னான், நீ பரவாயில்ல, நான் டெலிஃபோன் ரிப்பேர் பண்ண வந்தவன், என்னை உள்ளே ஒடிச்சு இரும்பு சங்கிலை கட்டி வச்சுருக்காங்க, இந்த நிலைமையை நான் என்ன செய்யட்டும்? இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும். பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லுவாங்க. விமானத்தில் நிறைய பைத்தியங்கள் போய் சத்த போட்டுக்கிட்டே இருந்திருக்கு. விமானி பொறுத்து பொறுத்து பார்த்தான், முடியலை. ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டான், இங்கே ஒரு அவங்க வாயப்புறம் அட, சத்தம் போட விடாத, சரின்ட்டான். கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ஒரு சத்தத்தை கூட காணோம். விமானிக்கு ஆச்சரியம், அந்த பைத்தியத்தை கூப்பிட்டாரு, எப்படி எல்லாரையும் பேசாமல் இருக்க செஞ்சாருன்னு. கதவை திறந்து எல்லாரும் போய் விளையாடுங்க நான் போயிட்டாங்க எல்லாரும். முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒரு பைத்தியம் என்ன பண்ணுச்சு, ஆஸ்பத்திரிக்குள்ளே எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தன் போய் செவத்தோரத்தில் காது வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தான். எல்லோரும் சுற்றி நின்று பார்த்தான். டாக்டர் வந்தார், என்ன கூட்டம் அப்படின்னாரு. பார்த்தா ஒருத்தன் செவத்தில் காதை வச்சு கேட்டுக்கிட்டிருக்கான். இவர் போய் என்னன்னாரு, அவன் சைகையிலே நீயும் கேளு அப்படின்னா டாக்டரை. அவர் அவனை விலக சொல்லிட்டு அவரும் காதை வச்சு கேட்டார், ஒன்றும் கேட்கவே இல்லை. அவனை திரும்பி கோவத்தோடு வஞ்சார், அஞ்சு நிமிஷமாக கேட்குறேன் ஒன்றும் கேட்கல. அதுக்கு அவன் சொன்னா, நான் முக்கால் மணி நேரமாக கேட்குறேன், எனக்கே ஒன்றும் கேட்கல, நீ அஞ்சு நிமிஷமாக கேட்டால் அவனை கேட்டுருமா? அதே மாதிரி சில பைத்தியங்கள் ரொம்ப புத்திசாலித்தன பைத்தியமாக இருக்கும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு அமெரிக்க ஜனாதிபதி போனாராம். போன உடனே அந்த ஆஸ்பத்திரியில் அந்த ஒரு பைத்தியம் அந்த ஆளை பார்த்து கேட்டிருக்கு, நீ யார் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் தான் அமெரிக்க ஜனாதிபதின்னு. சத்தம் போட்டு சொல்லாத, நான் அப்படித்தான் சொன்னேன், என்னை உள்ளே வச்சுருக்காங்க, நீ வெளியே சொல்லாத, ஏன்னா அந்தாள் உண்மையிலே ஜனாதிபதி. இவன் லூசி என்ன சொல்கிறேன், நான் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன், என்னை உள்ளே வச்சுருக்காங்க, கவனமாக இரு. அதனால் ஆஸ்பத்திரிகளில் இந்த மாதிரி நிறைய உண்டு, கேள்வி பதில் கேட்குறது எல்லாம். இன்னும் சொல்ல போனால் குடும்பங்களில் நிறைய ஜோக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் குடும்பத்தில் ஜோக் இல்லாமல் இருக்காது. அப்பா அம்மா அண்ணன் தம்பி பிள்ளைகளை வச்சு பார்த்தோம்னா, அடே அப்பா, அப்பாட்ட கணக்கு படிக்கப்படாது எப்போவுமே, ஏன்னா அடி வெளுத்து விடுவார். சில சமயம் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்பாட்ட போய் கணக்கு கேட்பாங்க, எப்பா அந்த கணக்கு போட்டுக்கொடு, சப்புன்னு அறையவார். என்கிட்டே கணக்கு கேட்குறியானியே, என்கிட்ட கணக்கு கேட்குறாலும் வளர்ந்துட்டியானியே, அவன் என்ன சொத்து கணக்காக கேட்டேன், மூணாம் கிளாஸ் கணக்கு. அதில் சில டீச்சருக்கு வித்தியாசமாக இருக்கும். ஒரு மிஸ் என்ன பண்ணியிருக்கு, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கணக்கு கேட்டிருக்கு, மூணு மூணு ஆறு, டீச்சர் சொல்லுது, ஏழு ஏழும் பதினாலு, முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு எத்தனை? அந்த பிள்ளை அழுதுருச்சு அப்படியே, போங்க டீச்சர், சின்ன கணக்கெல்லாம் நீங்களே போட்டு பெரிய கணக்கு மாத்திரம் என்னையே போட சொல்கிறீங்களே, ஏன்னா சில பேர் தெரியாத அடுத்த ஆள்கிட்ட கேட்பாங்க.
இங்கே ஒரு அப்பா கணக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, ஒருத்தன் வாசலில் உட்கார வச்சு அடினால் அடி அப்படி வாங்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒரு அதிகாரி வந்தார், இந்த ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறவர் வந்தவர், உங்கள் பேர் என்னன்னாரு. இவர் அப்பா பேரை சொன்னார், உங்கள் பையன் பேர் அப்படின்னாரு. பையன் பேர் சனியே அப்படின்னாரு. அதுக்குள்ளே உள்ளே இருந்த அந்த அம்மா, உங்கள் பேரை கேட்கல பையன் பேரை கேட்குறாங்க. அதிகாரி பயப்படுறேன், எத்தனை சனி இந்த வீட்டில் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா அந்த முதலாம் லூயி ரெண்டாம் ஹென்ரிங்கிற மாதிரி என் மூன்றாம் சனின்னு போட்டிருக்கு. அது மாதிரி அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பல வீடுகளில் அது நடக்காது. ஏன்னா அப்பா சிரித்தா அம்மா கோபமாக இருக்கும், அம்மா கோபமாக இருந்தால் அப்பா சிரிப்பார். ரெண்டையும் மாற்றி கூட சொல்லலாம். ஒரு வீட்டில் சிரி சிரின்னு சிரிச்சிருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும். எப்போ பார்த்தாலும் சிரிப்பிட்டான், தெருவே பொறாமப்பட்டிருக்காங்க. என்னடா இப்படி சிரிக்கிறாங்க? ஒருத்தனுக்கு ஆச்சரியம், அந்த வீட்டில் போய் கேட்டான், எப்படி ரெண்டு பேரும் எந்நேரம் சிரித்த முகமாக இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் கேட்குறது எப்படி? அதுக்கு அவன் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சண்டை வரும், நான் இங்கேருந்து ஒரு அம்மிக்கல் எடுத்து அவன் மேலே எறிவேன், அவன் மேலே பட்டா நான் சிரிப்பேன், படலைன்னா அவள் கெக்க கெக்கன்னு சிரிப்பா, பதிலுக்கு அவள் அங்கேருந்து ஒரு பாத்திரத்தை என் மூஞ்சில் எறிவா, என் மேலே பட்டா அவள் சிரிப்பா, படலைன்னா நான் சிரிப்பேன், ரெண்டு பேரும் கெக்க கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இதுதான் அப்படின்னாரு. அதனால் குடும்பம்னு சொன்னால் நல்ல நகைச்சுவையோடு சிரிப்போடு இருக்கணும். குடும்பங்கள் அப்படி இருக்காது. ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தைய வச்சு தள்ளிக்கிட்டு போனான் வண்டியில் மேல்நாட்டில், பிள்ளை பேயா கத்துது. இவன் என்ன செய்கிறான், டேவிட் கோவத்தை அடக்கு, கோபம் பொல்லாதது, கோபம் உயிரை வாங்கணும்னு சொல்லிகிட்டே போகிறான். அந்த பிள்ளை கேட்கவே இல்லை, கத்துது பேயா. அப்போ எழுத்தாப்பில் வந்த ஒருத்தன் கேட்டான், குழந்தை பேர் டேவிட்டா அப்படின்னு கேட்டான். இல்லை இல்லை, என் பேர் டேவிட்டு, நான் எனக்கு சொல்லிட்டு போகிறேன், கோவத்தை அடக்க, அவன் குறவளை திருடிவிடாத, சத்தம் போடாத, பேசாமருன்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு போகிறானான். அதனால் அப்பா பிள்ளைகள்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்கணும், சண்டை போடப்படாது. இந்த கணவன் மனைவிக்குள்ளே எப்படி சண்டை வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, அந்த அம்மா சமையல் பண்ணி வச்சிச்சுன்னா பாராட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்னாகும், ஒரு அம்மா பக்கத்து விட்டு அம்மாட்ட கேடுச்சு, உங்கள் கணவருக்கு எது பிடிச்ச உணவு? இந்த அம்மா சொல்லுது, அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு மிருகம் எங்கேயாவது இருக்கா, எதை போட்டாலும் திங்கிறது? என்ன செஞ்சுருக்காங்கிறத பார்த்து அவளை பாராட்டணும். சில பேர் தப்பாக பாராட்டிவிடுவாங்க, அவள் இட்லி சுட்டு வச்சுருப்பா, புரோட்டா பிரமாதம் அப்படிம்பாங்க. அப்புறம் அவள் சொல்லுவா, இது புரோட்டாயா, கண்ணை திறந்து பார்த்து தின்னு. ஒருத்தருக்கு சமையலே தெரியாது, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், என்னென்னமோ சமைக்குது, அந்த பிள்ளை வரமாட்டேங்குது. கடைசியாக என்ன பண்ணா, கடையில் போய் புஸ்தகம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான், சமைத்து பார் அந்த புஸ்தகம், இதை வச்சு சமைச்சாலும் சமையல் வரமாட்டேங்குது, என்னமோ செஞ்சிருக்கு, வாயில் ஓட்டம், வாயை திறக்க முடியல மூணு நாளாக. மனைவி வைய முடியலை, நேராக கடைக்கு போனேன், புஸ்தகம் எழுதினவன போய் வந்தான், என்ன எழுதியிருக்கணி, அதை செஞ்சு நான் சாக தெரிஞ்சேன், உன்னை கடைக்காரன் சொன்னேன், அதெல்லாம் இங்கே வச்சுக்கிறாத, புஸ்தத்து மேலே என்ன எழுதியிருக்கோம்னு பாரு, சமைத்து பார், சாப்பிடு எழுதிருக்க போனே, சமைச்சிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கடா. அதான் சரி, இனிமேல் எப்படி சொல்லப்படாதுன்ட்டு இவனே சமையல் பண்ண ஆரம்பித்தான். என்ன சமையல் பண்ணுவான் தெரியுமா, மூணு நேரமும் ரவ உப்புமா கிண்டுவான், காலையில் உப்புமா, மத்தியானம் உப்புமா, சாயங்காலம் உப்புமா, வேறு செய்ய தெரியாது. இப்படியே தின்னு தின்னு சளிச்சு போய் ஒரு நான் என்ன பண்ணேன், மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனேன். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் என்ன தெரியுமா, எல்லா லைட்டையும் அமுத்துட்டு இருட்டில் உட்காந்துருப்பாங்க, எவனோட எவன் உட்காந்துருக்கான்னு எவனுக்குமே தெரியாது. அப்புறம் போனவுடனே இவ்வளோ பெரிய புஸ்தகம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, பூரா இங்கிலீஷில் இருக்கும். அதாவது சமையல் பண்ணுறவன் தமிழ்நாட்டுக்காரன், பரிமாறுறவன் தமிழ்நாட்டுக்காரன், சாப்பிட்றவன் தமிழ்நாட்டுக்காரன், ஆனால் இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பாங்க. அது என்னன்னு எவனுக்கும் புரியாது. ஒரு கிராமத்துக்காரன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி புஸ்தகம் கொடுத்துருக்காங்க, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவன் ரொம்ப நேரம் பரட்டி பரட்டி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். சரி, கடைசியில் இருக்க பலகாரத்தை சொல்லுவோம், அதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாலாம் பக்கம் திருப்பி அந்த கடைசி பலகாரம் கொண்டு வா அப்படின்னா, சர்வர் சொன்னான், அது வந்து ப்ரெஸ் நேமு, அந்த அடித்த நோட்டினுடைய ப்ரெஸ் நேமு, அது கொண்டு வர முடியாது, வேற கேள் அப்படின்னா. சரி, அவன் வேற கொண்டு வந்து கொடுத்தான். இந்த ரவ உப்புமாக்கானவன் என்ன பண்ணால், மனைவியை கூட்டிகிட்டு போய் உட்காந்துருந்தான். வழக்கப்படி அவனுக்கு அந்த நோட்டு கொடுத்தாங்க, இங்கிலீஷ்லே இருக்கு பூரா, இவனுக்கு அது வாசிக்க கூட தெரியாது. என்ன பண்ணா, பந்தாவா அப்படி மூணாம் பக்கம் பரட்டி பதினேழாம் நம்பர் அப்படி டிக் பண்ணான், அது கொண்டு வா அப்படின்னா. சர்வர் போய் ரவ உப்புமா கொண்டு வந்துட்டான் அந்த ஹோட்டலில், பதினேழாம் நம்பர் ரவ உப்புமா. மனைவி அப்படியே வேதனைப்படுறா, என்னடா இங்கே வந்து ரவ உப்புமா திங்கிறானடா. இப்போ கணவனுக்கு பெரிய தேல் கொட்ட மாதிரி ஆகிப்போச்சு, என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் அங்கிட்டு ஒருத்தர் நல்லா தின்னுக்கிட்டு இருந்தேன். இந்த சில பேர் திங்கிறத பார்த்தாலும் நமக்கு ஆசையாக இருக்கும், அப்படி பேயா திம்பாங்க. இந்த கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவசரமாக திம்பாங்க சில பேர், நம்ம இலைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. அதனால் பல பேர், சார் அங்கிட்டு, உங்கள் இலை அந்த பக்கம், எங்கள் இந்த பக்கம்,
நெஞ்சில் வேறு இட்லியும் சாம்பாரி ஒரு டேம் மாதிரி கட்டிருப்பாங்க. அப்படியே எத்தனையோ இன்ஜினியரிங் படித்து டேம் கட்டுறாங்க, பிச்சுக்கிட்டு போயிருது. ஆனால் சாம்பார் இட்லியிலே டேம் கட்டுறாங்க சில பேர். இன்னும் சில பேர் என்ன செய்வான்னா, பருமாறுறவனே பயமுறுத்துவாங்க, அவன் வச்சுட்டு திரும்பவே இருக்காது, அவனுக்கு சந்தேகமாக இருக்கு இவனுக்கு வச்சமா இல்லையா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நடக்கும். இப்போ இவன் என்ன செஞ்சான், அந்த ரவ உப்மா புருஷன் எழுத்தாப்பில் பார்த்தேன், அவருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி, அவன் திங்கிறது நல்லா இருக்கும் போட்டிருக்குன்னு நினச்சி அதை கேட்கலாம்னு நினச்சான். ஆனால் எப்படி கேட்குறது, அது என்னன்னு கேட்க முடியாது. அசிங்கம் பாருங்கள், இல்லை சர்வரை கூப்பிட்டு அதை கொண்டு வான்னு சொல்ல முடியாது. அது எச்சி எப்படி மேவே அவன் சாப்பிட்டு முடிச்சவரு அவன் திரும்பி கேட்டாலும் கேட்பான், அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் நல்லா தின்னுட்டு என்ன ஒன்னா, ரிப்பீட் அப்படின்னா, ரிப்பீட்னா இன்னொருக்க கொண்டுவான்னு அர்த்தம். இவன் என்ன நினச்சா, அந்த பலகாரம் பேர் ரிப்பீட் ஆகும் நினச்சி சர்வரை கூப்பிட்டு ரிப்பீட் அப்படின்னா பழையபடி தவ கொண்டு வந்துட்டாங்க. சில நேரங்களில் எது என்ன செஞ்சாலும் அதான் கிடைக்கும். இப்போ எல்லாருக்கும் பிறக்கிற தேதி தெரியும், வாழ்கிறோம். இறக்குற தேதி தெரியுமா? தெரியாது. டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சரி, அப்படியே சொல்லி அனுப்பிடுறார் கடவுள், இத்தனாம் தேதி வந்துடியா அப்படின்னு வருவானா எவனாவது? இல்லை அவன் அவனுக்கு தேதியை சொல்லிவிட்டோம்னு வச்சுக்கோங்க, முதுகுலேயே தேதியை போட்டு விட்டுறாங்க, சந்தோஷமாக இருப்பானா? இறந்த தேதி இறக்க போகிற தேதி தெரிஞ்சுன்னா எவனுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் அதில் சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படி தெரியுமா? நானாவது பிப்ரவரி, நானாவது டிசம்பர் 12வது மாதம் ஜாகிறேன். ஆனால் அவன் பிப்ரவரிலேயே போயிடுவான் 2வது மாதம். அப்புறம் என்ன செய்வாங்க, மெச்சில் நின்று ஒவ்வொருத்தர் தேதியாக சொல்லுவேன், அந்த ஆகஸ்ட் 7 போகிறேன் பாரு, இந்த நவம்பர் 6. அப்புறம் அவன் வீட்டில் போய் கேட்பாங்க, அப்புறம் கிளம்பலாம் இன்றைக்கி உங்கள் தேதி அப்படிம்பாங்க. அவன் போகிறேன் போகாமல் இருக்கான், அதுக்கு என்ன செய்யறது? அதனால் இந்த சந்தோஷமெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கணும். காதலிக்கிறப்ப நிறைய நகைச்சுவைகள் உண்டு, அதெல்லாம் தொகுத்து பார்க்கலாம். எப்படின்னா, விதவிதமாக காதலிப்பான் சில பேர். ஒருத்தர் இங்கிலீஷில் பேசலாம்னு நினச்சான், அந்த பிள்ளை இவனோட பேசிக்கிட்டு இருந்துச்சு, இவன் ஐ லவ் யூ அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட, அது உடனே ஐ லவ் யூ டூ அப்படின்ச்சு, டிஓஓ டூன்னா உன்னை காதலிக்கிறேன், நானும் உன்னை காதலிக்கிறேன். இவன் பார்த்தேன் டூன்னு சொல்லிடுச்சு, ஐ லவ் யூ த்ரீ அப்படின்னா ஒன்று கூட சொல்லுவோம் அப்படின்னு. காதலிக்கிறப்ப சில பேருக்கு அவ்வளவு இனிமே உண்டு, அப்படி அற்புதமாக காதலிப்பாங்க. காதலிக்கிற காலத்தில் எதை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். அந்த காதலி இருக்கிற தெருவை பார்த்தாலே சிரிப்பாங்க சில பேர், தெய்வலோகமாக இருக்கு அப்படிமா. அங்கேருந்து ஒரு கிளவி வேலைக்காரி இறங்கி போகும், என்ன அழகு அப்படிமா. அந்த வீட்டு நாய் குலைச்சா கூட லவ்னு குலைக்குது அப்படிமா, நாய் லொல்லுன்னு தான் குலைக்கும், ஆனால் இவனுக்கு லவ்னு குலைக்கிற மாதிரி தெரியும். காதலிக்கிறப்போ அத்தனை வகையான இனிமையெல்லாம் அவனுக்கு இருக்கும். இன்னும் சில பேர் ரொம்ப கிறுக்குத்தனமாலாம் காதலிப்பான், ஆனாலும் அவனுக்கு அது மகிழ்ச்சியை தரும். இதுவும் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இப்போ சினிமா பார்க்க போகிறோம், தமிழ் சினிமாக்களில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னா நிறைய நல்லா இருக்கும், நம்பவே முடியாது, ஆனாலும் அதை நம்ம பார்ப்போம். சண்டை காட்சி இருக்கு பாருங்க, தமிழ் சினிமா மாதிரி எவனும் எடுக்க முடியாது. நான் இப்போ ஒரு படம் பார்த்தேன், அதில் ஒரு கதாநாயகன் எழுத்தாப்பில் இருக்கவனே ஏற்றுறான், எப்படி ஏற்றுவோம், காலத்துக்கு ஏற்றுவோம், இவ்வளோ தானே. அவன் அப்படி ஏற்றலை, ஏன்னு மேலே போய் மூணு பல்ட்டி அடித்து கீழே வந்து அவனை ஏற்றினான். அதுக்குள்ளே அவன் போயிட்டானே என்ன பண்ணுறது, எத்தனை இருந்தால் நேரம் இருக்கணும் ஏற்றுவாங்க, அவ்வளோ தானே. இவன் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்குள்ளே என்ன செய்வாங்க, நம்பவே முடியாத படம் சில இருக்குது. எப்படின்னா, கதாநாயகி ஒரு இடத்துல லண்டனில் படிச்சுட்டு வர்றா, கதாநாயகன் உட்காந்து ஒர்க் ஷாப்பில் நட்டு கழட்டிக்கிட்டு இருக்கான், இவன் முதலாளி மக அப்படித்தான் யோசிப்பாங்க கதை. அங்கேருந்து வந்தவன் இவன் நட்டு கழட்டுறதை பார்க்குறான், அப்படி அசந்து போகிறான், இவனை மாதிரி நட்டு இவனும் கழட்ட மாட்டாங்க, அப்போ இவனே காதலிப்போம். இப்படி எங்கேயாவது இருக்குமா? சொல்ல முடியாது. சரி, சினிமா தான் அப்படி மோசமாக இருக்குன்னா டிவி பார்க்குறோம், அதுலேயும் சில விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது, வித்தியாச வித்தியாசமாக கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. எதிரொலின்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்லுவார், என்ன கேள்வி கேட்டாலும் சரி. அவர் சொல்கிறத கிண்டல் பண்ணி காலேஜில் நாடகம் போட்டாங்க ஒரு தடவை, ரெண்டு பையன் பேசுகிறான் எதிரொலி மாதிரியே. ஒருத்தன் கேள்வி கேட்குறான், ஐயா எங்கள் வீட்டு டிவி கோடு கோடாக தெரிகிறது, காரணம் என்ன? அதுக்கும் பதில் சொல்கிறேன் அவன், நேயர்களே டிவியில் ரெண்டு வகை இருக்குது, ரூல்டு டிவி அன்ரூல்டு டிவி. நீங்கள் வந்து ரூல்டு டிவி வாங்கிட்டீங்க, அதனால் அப்படி தான் தெரியும், போய் அன்ரூல்டு டிவி வாங்கிட்டு வாங்க. இன்னொருத்தன் சொல்கிறான், எங்கள் வீட்டு டிவி விட்டு விட்டு தெரியுது. உடனே இவன் சொல்கிறான், அப்படியா, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கீங்க, போய் ஒழுங்காக பணத்தை கட்டுங்க, டிவி ஒழுங்காக தெரியும் அப்படின்னா. அதே மாதிரி அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் தாங்க முடியலை. இப்போ சமீபத்தில் பார்த்தேன்,
இந்த ஒரு மாமியார் மருமகளும் பேசிக்கிடுவாங்க. மாமியார் சொல்லுவா, மருமக பொண்ணே ஏரியல் சோப்பு போடு. மருமக வேண்டாந்த அப்படிமால இதை கிண்டல் பண்ணி போட்டாங்க. நாடகம் நல்லா இருந்துச்சு. எப்படி ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவன் தான் மருமக. அங்கிட்டு மாமியார் நின்று அவன் ஒரு பையன் சொல்கிறான், மருமக பெண்ணே சேலைக்கு சோப்பு போடு, தேவையில்லத்தை சொட்டு நீளம் போடு, தேவையில்லத்தை ஏரியல் சோப்பாவது போடு, வேண்டாந்த ஏன்னு கேட்குறா மாமியா. இது உங்கள் சேலத்தை அப்படிங்கிறா. உங்கள் சேலைக்கு எதுவுமே போட வேண்டியதில்லை. அது எப்படி? ஏன்னா நமக்கு விளம்பரத்தை கேட்க கேட்க எரிச்ச தாங்க முடியல. கால மாற்றத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. காலம் மாற்றத்துக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் தரேன் சொல்கிறேன் கேளுங்க. அந்த காலம் மாதிரி இந்த காலத்தில் இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவோம். பெரியவங்ககிட்ட கேட்டோம்னா அப்படி சொல்லுவாங்க. ஒரு பெரியவர் சொல்கிறாரு, அதெல்லாம் அந்த காலம் யா அப்படிம்பாரு. நான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்க. முன்னே உரல் அப்படியே இருக்கும், மேலே குழவி சுற்றும், இது அந்த காலம். இந்த காலத்தில் இதை மாற்றி விட்டாங்க, குழவி நிப்பாட்டி உரலை சுற்ற விட்டாங்க, அதுக்கு பேர் கிரைண்டர். முன்னெல்லாம் அடி வாங்கினவங்க தான் ஓன்னு கத்துவாங்க, அது அந்த காலம். இப்போ அடிக்கப்போற ஊடு ஊழையிட்ட அவனை குத்துறான், இது கராத்தேன்னு வச்சுருக்காங்க, இது இந்த காலம். ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன், வெளியே உட்காந்துருந்தார் ராத்திரி 9 மணிக்கு. உள்ளே பார்க்குறேன் மெத்தையில் நாய் வெடுத்து தூங்குது. இவர் அங்கிட்டுங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னான்னு கேட்டேன், 5000 ரூபா ஓட்டு வாங்கின நாய் எவனா தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனால நான் வெளியே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம படுத்திருந்தது உள்ளே, அது அந்த காலம். நாயை படுக்க வச்சுட்டு நம்ம வெளியே உட்காந்துருக்கிறது இந்த காலம். இதுக்கு மேலே ஒன்று பார்க்கலாம். லிரில் சோப் விளம்பரத்தில் ஒரு பெண் அருவியில் குளிப்பா, லைபாய் சோப் விளம்பரத்தில் ஒரு ஆம்பளை ரூம்குள்ளே குளிப்பான். ரூம்குள்ளே குளிக்க வேண்டிய பொம்பளை அருவியில் போய் குளிக்கிறா, அருவியில் குளிக்க வேண்டிய ஆம்பளை ரூம்குள்ளே ஓட்டு குளிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் கால மாற்றத்தில் நம்ம சந்திக்கிறது. அதனால் வகை வகையான நகைச்சுவைகள்லாம் இருக்குது.